இந்த வாரம் நிகழ்ச்சியில் உக்ரைனில் சுதந்திர தினத்தன்று ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 25 பேர் உயிரிழப்பு. 5 வருடங்களுக்கு பிறகு அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து ராணுவ கூட்டு பயிற்சி. மியான்மர், பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளில் அவதிப்படும் ரோஹிங்கயா அகதிகளின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கு சுமார் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அறிவிப்பு. இலங்கையில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது இந்திய வெளியுறவுத்துறை. பாகிஸ்தானில் தொடர் கனமழை மற்றும் வெள்ளம், சுமார் 1000 பேர் உயிரிழப்பு. ஐரோப்பிய நாடுகளில் நூற்றாண்டுகளாக காணாத வறட்சி மற்றும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாததால் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து நோவக் ஜோகோவிச் விலகல். ஆகஸ்ட் 24 உக்ரைனின் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாகும். ஒன்று, அது அந்நாட்டின் சுதந்திர தினமாக உள்ளது. அதாவது அப்போதைய சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்து உக்ரைன் தனி நாடாக உருவெடுத்த நாள். 2, உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது இவ்வருடம் பிப்ரவரி 24 என்பதனால். போர் தொடங்கி 6 மாதங்களை குறிக்கும் நாளாகவும் இது உள்ளது. இப்போரின் தொடர்ச்சியாக இந்த வாரம் நடந்த சில நிகழ்வுகளின் தொகுப்பு. உக்ரைனின் சுதந்திர தினத்தன்று அந்நாட்டின் ரயில் நிலையம் ஒன்றின் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது குறித்த தகவல்களை ஐநா பாதுகாப்பு சபையில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி காணொலி வாயிலாக தெரிவித்தார். ஆனால் இந்த தாக்குதலில் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்ற உக்ரைனின் குற்றச்சாட்டை ரஷ்யா மறுத்துள்ளது. ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைனில் உள்ள சாபோரிசியா அணுமின் நிலையத்திற்கும் உக்ரைனின் மின்தொகுப்பு மையத்திற்கும் இடையேயான இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான இது 40 லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கும் திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ரஷ்ய அதிபர் புட்டினின் முக்கிய ஆலோசகரும் உக்ரைன் மீதான தாக்குதலில் ஆதரவாளருமான அலெக்சாண்டர் டுகினின் மகள் தாரியா டுகினா மாஸ்கோவில் நடந்த கார் வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தார். 30 வயதான தாரியா உக்ரைன் போரின் ஆதரவாளர் என்பதோடு இவர் மீது பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் காணொலி காட்சி மூலம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உரையாற்றுவதற்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்தது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 6 மாதங்களாக நீடித்து வருகிறது. இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் உக்ரைன் அதிபரை காணொலி காட்சி மூலம் உரையாற்ற அனுமதிக்கக்கூடாது என ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்தது. இது குறித்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் உக்ரைன் அதிபருக்கு எதிராக ரஷ்யா வாக்களித்தது. இந்த வாக்கெடுப்பை சீனா புறக்கணித்தது. இந்தியா உள்ளிட்ட 13 நாடுகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் உக்ரைன் அதிபர் காணொலியில் பேச அனுமதிக்கப்பட்டார். ரஷ்யாவிலிருந்து உணவு தானியங்கள், விவசாயத்திற்கான ரசாயன உரங்கள் போன்றவற்றை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது தொடர்பாக ஐநா சபை அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றுடன் இணைந்து முயற்சிகள் எடுத்து வருவதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியா குட்ரஸ் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை 22 ஐநா, துருக்கி ஆகியவை இணைந்து மேற்கொண்ட முயற்சிகளின் காரணமாக போரால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனிலிருந்து உணவு தானியங்களை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை அனுமதிக்க அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யா ஒப்புக்கொண்டது. அதன்படி உக்ரைனிலிருந்து தற்போது தானிய ஏற்றுமதி தொடங்கியிருக்கிறது. இந்நிலையில் உலக நாடுகள், குறிப்பாக வளரும் நாடுகள் பலவும் தங்களது விவசாய தேவைகளுக்காக ரஷ்யாவின் இறக்குமதியை பெரிதும் நம்பியிருப்பதால் இந்த ஆண்டு அவற்றின் ஏற்றுமதி மேற்கொள்ளப்படுவது அவசியம் என்று ஆண்டனியா குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலை நீடித்தால் அடுத்த ஆண்டு உலகின் பல பகுதிகளிலும் உணவு தானிய பஞ்சம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். ரஷ்யா பிடித்துள்ள கிரிமியாவை மீண்டும் கையகப்படுத்த சபதம் ஏற்றுள்ளதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கடந்த 2014 கிரிமியாவை ரஷ்யா போரிட்டு கைப்பற்றியது. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய உக்ரைன் அதிபர், கிரிமியாவை ரஷ்யாவின் ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், உக்ரைனை பொறுத்தவரை கிரிமியா எல்லைப்பகுதி மட்டுமல்ல, அது உக்ரைன் மக்களின் ஒரு அங்கமாகும் என்றார். மீட்கப்பட்ட பிறகு கிரிமியாவும் உக்ரைனும் ஐரோப்பிய கூட்டமைப்பில் இடம்பெறும் என்றும் உக்ரைன் அதிபர் கூறினார். உக்ரைனின் கோரிக்கையை ஏற்று 12வது முறையாக மருந்துகள் உட்பட மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை வழங்க இருப்பதாக இந்தியா அறிவித்துள்ளது. நேட்டோ அமைப்புகளுடன் இணையப்போவதாக உக்ரைன் எடுத்த முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா அந்நாட்டின் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த சூழலில் உக்ரைனுக்கு பல்வேறு நாடுகள் உதவி வரும் நிலையில் தற்போது இந்தியா 26 வகையிலான மருந்து பொருட்களை உக்ரைனுக்கு அனுப்ப உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் மாநாட்டில் உரையாற்றிய இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ருசிரா கம்போச்
மனிதாபிமான அடிப்படையில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் காயங்களிலிருந்து இரத்த இழப்பை தடுக்க உதவும் மருந்து பொருட்களை உக்ரைனுக்கு அனுப்ப இருப்பதாக தெரிவித்தார். சீனாவிற்கும் தைவானுக்கும் இடையேயான பதற்றம் தொடர்ந்து நீடிக்கிறது. அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் தலைவர் நான்சி பெலோசி சில நாட்களுக்கு முன்பு தைவானுக்கு பயணம் மேற்கொண்டதை அடுத்து சீனா தனது கோபத்தை வார்த்தைகளாலும் இராணுவ பயிற்சிகளிலும் தெரிவித்தது. இதனையடுத்து அமெரிக்காவின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தைவானுக்கு வந்தனர். இதற்கும் சீனா எதிர்ப்பு தெரிவித்தது. மேலும் அமெரிக்காவின் இந்தியானா மாநிலத்தின் ஆளுநர் எரிக் ஹால்கோம் தைவானுக்கு பயணம் மேற்கொண்டார். இதனால் தைவானுக்கும் சீனாவுக்கும் இடையேயான பதற்றம் தொடர்கிறது. தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்ற கருத்தை சீனா கொண்டிருக்க தைவான் இறையாண்மை மிக்க ஒரு நாடு என்று தைவான் கருதுகிறது. அமெரிக்காவும் தைவானின் இறையாண்மைக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கும் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளுக்கும் இடையேயான 2015 அணுசக்தி திட்ட ஒப்பந்தத்தை மீட்க பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இது குறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்ட செய்தியில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன், பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மெக்ரான் மற்றும் ஜெர்மன் அதிபர் ஓலஃப் ஷோல்ஸ் ஆகியோர் ஈரான் அணுசக்தி திட்டம் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கானவை அல்ல என்பதை அந்த நாடு உறுதி செய்ய, அதற்கு பதிலாக ஈரான் மீதான பொருளாதார தடைகளை விலக்கிக் கொள்ள ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் ஜெர்மனியும் ஒப்புக்கொண்டு கடந்த 2015 அணுசக்தி திட்ட ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. எனினும் இந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகுவதாக கடந்த 2018 அப்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தாலிபன் அதிகாரிகள் மீதான பயண தடை விலக்கிற்கு தொடர்ந்து நீட்டிப்பு வழங்காவிட்டால் அது பல்வேறு பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் என்று ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபன் அரசு எச்சரித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பு நாடுகளான பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தாலிபன் அதிகாரிகள் மீது பயணத்தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் வேளையில் ரஷ்யாவும் சீனாவும் 13 தாலிபன் அதிகாரிகளுக்கு பயணத்தடையிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் இதுவரை தாலிபன் அதிகாரிகளின் பயணத்தடை விலக்கு நீட்டிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் ஆப்கான் நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அப்துல் கஹார் பால்கி தனது ட்விட்டர் பதிவில், ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தாலிபன் அதிகாரிகள் மீதான பயண தடையிலிருந்து விலக்கு அளிப்பதை நீட்டிப்பதற்கு எதிராக முடிவெடுக்கும் பட்சத்தில் அதன் விளைவுகள் எதிர்மறையானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் தாலிபன்கள் தங்களது ஆட்சியை தொடங்கி 1 வருட காலம் நிறைவு பெற்றுள்ள நிலையில் தாலிபன்களின் உயர்நிலை தலைவர் ஹிபாத்துல்லா அகுன்சாதா சர்வதேச சமுதாயத்தோடு தொடர்பு கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளார். எனினும் இது ஷரியா சட்டத்தின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். கந்தஹார் நகரில் தாலிபன் ஆதரவாளர்களிடையே பேசிய அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். மூன்று தென்னமெரிக்க நாடுகளுக்கான பயணத்தின் முதற்கட்டமாக பராகுவே சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பராகுவேயில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்திய தூதரகத்தை அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜூலியோ சீசர் அரியோலாவோடு கூட்டாக திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த புதிய தூதரகம் இந்தியா பராகுவே இடையேயான நல்லுறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பிரேசில் தலைநகர் பிரேசிலியாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் கார்லஸ் பிராங்காவுடன் இணைந்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது வர்த்தகம், முதலீடு, பெட்ரோலியம், உயிரி எரிபொருள்கள், சமையல் எண்ணெய், கனிம வளங்கள், சுகாதாரம், பாரம்பரிய மருத்துவம், அறிவியல் தொழில்நுட்பம், விண்வெளி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகள் தொடர்பாக இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் விவாதம் மேற்கொண்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அர்ஜென்டினா அதிபர் ஆல்பர்டோ பெர்னாண்டஸை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து ட்விட்டரில் பதிவிட்ட ஜெய்சங்கர், இந்தியா அர்ஜென்டினா இடையேயான இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவது,
நீடித்த வர்த்தகத்திற்கு ஏதுவான நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது ஆகிய விவகாரங்கள் குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கிடையே உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாகவும், அணுசக்தி பாதுகாப்பு துறைகளை பலப்படுத்துவது குறித்து இரு தரப்பினரும் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத வழக்கில் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் தற்போதைய பிரதமராக உள்ள ஷபாஸ் ஷெரீஃபிற்கு எதிராக இம்ரான்கான் பொதுக்கூட்டங்களை நடத்தி வந்தார். கடந்த 20ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் நாட்டின் நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் மிரட்டல் விடுக்கும் வகையில் அவர் பேசினார். இதைத் தொடர்ந்து அவர் மீது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு இம்ரான்கான் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ராஜா ஜவாத் அப்பாஸ் ஹசேன் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை இம்ரான்கானுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இலங்கைக்கு வழங்கிய கடனை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டுமென்று சீனாவுக்கு இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் மக்களின் போராட்டத்தை தொடர்ந்து அதிபர் பதவியிலிருந்து கோத்தபய ராஜபக்சேவும் பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்தா ராஜபக்சேவும் விலகினர். இந்நிலையில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தங்களுக்கான கடனை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டுமென்று சீன அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். கடன் வழங்கும் அனைத்து நாடுகளும் ஒரே குரலில் பேச வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் தற்போது ஏற்பட்டு வரும் முன்னேற்றங்களை இந்தியா தொடர்ந்து கவனித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்சி தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கையில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்று கூறினார். இலங்கையில் இருக்கும் போதும் எந்தவொரு அத்தியாவசிய பயணத்தின் போதும் எரிபொருளின் நிலைமை, பணமாற்றம் உள்ளிட்டவை குறித்து அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பாகிஸ்தானில் சீக்கிய பெண் கடத்தப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், மத சகிப்புத்தன்மை அங்கு இல்லாதது அதிர்ச்சி அளிப்பதாகவும், பாகிஸ்தானில் சிறுபான்மை சமூகம் எதிர்கொள்ளும் மத ரீதியான துன்புறுத்தலுக்கு இது ஒரு உதாரணமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கைக்கு இந்தியா 21,000 டன் உர மூட்டைகளை வழங்கியுள்ளது. இலங்கையில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இந்தியா பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறது. இந்நிலையில் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், இரு நாடுகளுக்கிடையே உள்ள நட்புறவை வலுப்படுத்தும் நோக்கிலும் மனிதாபிமான அடிப்படையிலும் இந்த உரமூட்டைகள் இலங்கை வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கடந்த மாதம் இந்தியா 44,000 டன் உரமூட்டைகளை வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பொதுமக்கள் மீது தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கு அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. அங்கு நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி நிலைக்கு எதிராகவும் அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பதவி விலக வேண்டும் என்றும் நாட்டில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தலைநகர் கொழும்பில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் 3 பேரை இலங்கை அரசு தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்தது. இது குறித்து இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், சர்வதேச மனித உரிமைகளின் வரையறைக்குள் வராத சட்டங்களை பயன்படுத்துவது, அதன் மூலம் ஜனநாயகத்தை அழிப்பது உள்ளிட்டவைகளை இலங்கை அரசு செய்து வருவதாகவும், மக்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்த உரிமை இருப்பதை அந்நாட்டு அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தாய்லாந்தின் பிரதமர் பிரயூச்சன் ஓச்சாவை அந்நாட்டு அரசியலமைப்பு நீதிமன்றம் இடைக்கால நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை இந்த நிலை தொடரும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக ஜப்பானின் செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது. பிரதமருக்கான பதவிக்காலம் முடிவுற்றது என்ற எதிர்க்கட்சிகளின் வாதத்தை நீதிமன்றம் ஏற்பதாக கூறப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 9 நீதிபதிகளில் 5 பேர் பிரதமரை இடைக்கால நீக்கம் செய்யும் முடிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளனர். இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள பிரதமர் பிரயூத் கடந்த 2014ஆம் ஆண்டு இராணுவ நடவடிக்கை மூலம் ஆட்சியை கைப்பற்றி பிரதமராக அறிவித்துக் கொண்டார். 2017ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பொது கருத்து கணிப்பில் பிரதமரின் பதவிக்காலம் 8 ஆண்டுகள் என முடிவு செய்யப்பட்டது.
மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் நாடுகளிலிருந்து ரோஹிங்யா இன அகதிகள் அதிகளவில் அமெரிக்காவிற்கு இடம்பெயர்வதற்கு அந்நாட்டு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளாக மியான்மரிலிருந்து ரோஹிங்யா மக்கள் வெளியேறி வந்த நிலையில் தற்போது அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் தொடங்குவதற்கு உதவ உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து பேசிய அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன், மியான்மர், பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளில் அவதிப்படும் ரோஹிங்யா அகதிகளின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கு சுமார் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி அளித்துள்ளதாக தெரிவித்தார். ரோஹிங்யாக்கள் பாதுகாப்பான முறையில் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கான சூழலை உருவாக்குவது குறித்த அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைக்கு ஐநாவின் அகதிகளுக்கான உயர் ஆணையர் அழைப்பு விடுத்துள்ளார். 2017 மியான்மரில் ரோஹிங்யா மக்களுக்கு எதிராக நடந்த இராணுவ அடக்குமுறையால் ஏராளமானோர் மியான்மரிலிருந்து வங்கதேசத்திற்கு இடம்பெயர்ந்தனர். ரோஹிங்யா அகதிகள் அனைவரையும் மியான்மருக்கு அனுப்ப வங்கதேச அரசு முயற்சி மேற்கொண்ட போதும் அவர்களை திரும்ப ஏற்க மியான்மர் மறுத்து வருகிறது. இந்த சூழலில் இது குறித்து ஜெனீவாவில் பேசிய ஐநாவின் அகதிகளுக்கான உயர் ஆணையர், வங்கதேசத்தில் 10 லட்சத்திற்கும் அதிகமான ரோஹிங்யாக்கள் இடம்பெயர்ந்துள்ளதால் அங்கு அதிக நெருக்கடி ஏற்பட்டதாக குறிப்பிட்டார். சீனாவின் எல்லையோர சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேபாளத்தில் போராட்டங்கள் நடைபெற்றன. சீன சாலை திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் இஸ்லாமிய ஆணையத்தை ரத்து செய்ய கோரியும் நேபாள ராஷ்டிரிய ஏக்தா அபியான் அமைப்பின் இளைஞர் பிரிவு சார்பில் காட்மாண்டுவில் உள்ள மைதிகார் பகுதியில் தொடங்கிய பேரணி நயா பானேஸ்வர் பகுதியில் நிறைவடைந்தது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சீனாவின் எல்லையோர சாலை திட்டம் தேச நலனுக்கு எதிரானது என முழக்கமிட்டனர். அமெரிக்காவில் அமல்படுத்தப்பட உள்ள புதிய தகவல் தொழில்நுட்ப சட்டத்திற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தகவல் தொழில்நுட்பத்திற்கு தேவையான பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யவும் மின்னணு துறையில் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலும் அதிபர் ஜோ பைடன் புதிய சிப் சட்ட வரைவில் கையெழுத்திட்டார். இந்த புதிய சட்டம் மின்னணு சாதனங்களுக்கு தேவையான செமிகண்டக்டர்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யவும் செமிகண்டக்டர்கள் வடிவமைப்பில் மேம்பாடு உள்ளிட்ட மாற்றங்களை கொண்டுவரவும் வழிவகை செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய தொழில்நுட்ப சட்டம் சர்வதேச அளவில் வணிகத்தை பாதிக்கும் என்று சீனாவின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டுடனான நல்லுறவை புதுப்பிக்கும் வகையில் அந்நாட்டுக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதர் ஷாயிப் முகமது அல் ஷாபி ஈரான் தலைநகரான டெஹ்ரானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய அரபு நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவை மேம்படுத்த பல்வேறு புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 6.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரான் ஐக்கிய அரபு நாடுகளிடையே பல்வேறு திட்டங்கள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இனிவரும் காலங்களில் தூதர் சாயிப் முகமது அல் ஷாபி டெஹ்ரானில் தன் பணியை தொடருவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து உல்சி ஃப்ரீடம் ஷீல்டு என்ற இராணுவ கூட்டு பயிற்சியை நடத்துகின்றன. இந்த கூட்டு பயிற்சி 5 வருடங்களுக்கு பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த பயிற்சி குறித்து கருத்து தெரிவித்துள்ள வடகொரியா, இது தமது நாட்டின் மீதான தாக்குதலுக்கான ஒத்திகை என்று விவரித்துள்ளது. எனினும் அமெரிக்காவும் தென்கொரியாவும் இதை பாதுகாப்பிற்குரிய ஒத்திகை என்று தெரிவித்துள்ளன. முன்னதாக வடகொரியா கொரிய தீபகற்பத்தை ஆயுதங்கள் அற்ற பகுதியாக மாற்ற உடன்படுமேயானால் அந்நாட்டிற்கு பொருளாதார உதவி வழங்கிட தென்கொரியா முன்வந்தது. எனினும் வடகொரியா தென்கொரியாவின் இந்த கருத்தை நிராகரித்தது என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. ஆண்டுக்கான அமைதி பரிசு ஜெர்மனியின் முன்னாள் சான்சிலர் ஆன்ஜலா மெர்கலுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது. 2015 உலக அளவில் தலைப்புச் செய்தியாக இருந்த அகதிகள் பிரச்சினையை கையாண்டு ஜெர்மனிக்குள் அவர்களை அனுமதித்த அவரது முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்த அமைதி பரிசு வழங்கப்பட்டு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது.
2015 பதினைந்தாம் ஆண்டில் ஆயிரக்கணக்கான அகதிகள் சிரியா, ஆப்கானிஸ்தான், ஆப்பிரிக்க நாடுகள் ஆகிய பகுதிகளில் இருந்த மோதல் சூழலிலிருந்து தப்பித்து ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சம் புகுந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 16 ஆண்டுகள் பதவியில் இருந்த மெர்கல் 2021 ஆண்டு பதவி விலகினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரது ஆட்சியின் மூன்றாவது பகுதியில் அவர் அகதிகள் பிரச்சினையை பெரிய அளவில் சமாளிக்க வேண்டி இருந்தது என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. வியாழன் கிரகத்தின் துல்லியமான படத்தை ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி தத்ரூபமாக எடுத்து பூமிக்கு அனுப்பியுள்ளது. கடந்த டிசம்பரில் நாசாவால் விண்ணுக்கு செலுத்தப்பட்ட இந்த தொலைநோக்கி அகச்சிவப்பு கேமராவை கொண்டுள்ளது. ஒளி சிதறல் பிரச்சனையை சரி செய்வதற்கான வடிகட்டிகளை கொண்டுள்ள இந்த தொலைநோக்கி ஏற்கனவே அண்டை வெளிகளின் படங்களை அழகுபட எடுத்து அனுப்பியுள்ளது. அந்த வரிசையில் தற்போது அது அனுப்பியுள்ள வியாழன் கிரகத்தின் படத்தில் அதன் அமித்தியா, அட்ராஸ்ட்ரி ஆகிய இரண்டு துணை கோள்களையும் காண முடிகிறது. இது வியாழன் கிரகத்தின் ரகசியங்களை மேலும் அறிந்து கொள்ள உதவும் என்று அறிவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஜப்பானில் சென்ற மாதம் 8 தேதி அன்று அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் சின்சோ அபே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அந்நாட்டின் காவல்துறை உயர் அதிகாரி இட்டாரு நாகமூரா பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். நாரா நகரில் தேர்தல் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது 40 வயது நபர் ஒருவர் 67 வயது முன்னாள் பிரதமரை சுட்ட சம்பவம் உலக அளவில் அதிர்வலைகளை எழுப்பியது. முன்னாள் பிரதமருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பில் குறைகள் இருந்ததற்கு பொறுப்பேற்று அந்நாட்டின் காவல்துறை அதிகாரி பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் ஹோமியோ கிஷிதாவிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 65 வயது பிரதமர் 2 தவணை தடுப்பூசியையும் பூஸ்டர் தடுப்பூசியையும் செலுத்திக் கொண்டுள்ளார். கொரோனா தொற்று தற்போது ஜப்பானில் மெதுவாக பரவி வருகிறது. எனினும் மருத்துவமனைக்கு செல்வோர் மற்றும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே உள்ளது என்பது ஆறுதல் தகவலாகும். பங்களாதேஷில் 5 முதல் 11 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கியுள்ளன. 5 முதல் 11 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கான கொரோனா தடுப்பூசியை பங்களாதேஷ் அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த கொரோனா தடுப்பூசி திட்டம் தொடர்ந்து 14 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. சுமார் 2 கோடி சிறுவர் சிறுமியருக்கு தடுப்பூசி செலுத்தும் நோக்கில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 186 மையங்களில் நடைபெற்று வரும் இந்த தடுப்பூசி முகாமில் குழந்தைகளுக்கு ஃபைசர் வகை தடுப்பூசிகள் செலுத்தப்பட உள்ளன. ஆப்கானிஸ்தானில் தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் கடந்த 10 நாட்களில் இதுவரை 150 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக பேரிடர் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் பன்ஷீர் மற்றும் டாக்கார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்ட தகவலில், நிலநடுக்கம், மழை வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களால் 1000 மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேரிடர் மேலாண்மை துறை இணை அமைச்சர் கூறுகையில், மழை வெள்ளத்தில் 100,000+ மக்களின் வசிப்பிடம், விவசாய நிலங்கள் உள்ளிட்டவைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படவில்லை என்றால் வரும் வாரங்களில் அவர்களின் வாழ்வாதாரம் மோசமடையும் என தெரிவித்தார். மேலும் ஐநா சபை மற்றும் உலக நாடுகள் இதுபோன்ற நெருக்கடியான நிலையில் உணவு மற்றும் மருந்துகள் வழங்கி உதவுவதுடன் நீண்ட காலத்திற்கான நிவாரண உதவிகளையும் வழங்க வேண்டும் எனவும் அந்நாடு கோரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தானில் நிலவி வரும் தொடர் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக தேசிய அவசர நிலை எச்சரிக்கையை அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்பொழுது வரை கிடைத்துள்ள தகவலின் மூலம் வெள்ளத்தின் காரணமாக 343 குழந்தைகள் உட்பட 937 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், சுமார் 30,00,000 பேர் தங்கள் வீடுகளை இழந்து தவித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் வெள்ள பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் முயற்சியாக அவசர குழு ஒன்றை அமைத்து கண்காணித்து வருவதாக பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் ஷரி ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டில் வீசிய மா ஆன் என பெயரிடப்பட்டுள்ள புயல் காரணமாக 3 உயிரிழந்தனர். மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயல் காற்றின் போது நிலச்சரிவு ஏற்பட்டது. அத்துடன் கனமழை பொழிவும் இருந்தது. இதனால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நாட்டின் பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர்.
தலைநகர் மணிலா மற்றும் அதன் சுற்றுப்புற மாகாணங்களில் இரு நாட்களுக்கு அனைத்து அரசு அலுவலகங்களும் கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டிருக்கும் என்று பிலிப்பைன் அதிபர் ஃபெர்னாண்ட் மார்கஸ் ஜூனியர் தெரிவித்தார். சீனாவில் நிலவி வரும் கடும் வெப்பம் மற்றும் வறட்சி காரணமாக சிச்சுவான் மாகாணத்தில் கடும் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. முடிந்தவரை பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்றும், குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்புடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். மரங்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் தீப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அந்நாட்டில் உள்ள 15 நகரங்கள் கடும் வறட்சியை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்நாட்டில் நீரிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படும் ஏரிகளில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் மொத்த மின்சார உற்பத்தி 50% மேல் குறைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக சிச்சுவான் மாகாணத்தில் மின்சாரம் இல்லாமல் மக்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். ஐரோப்பிய நாடுகள் 500 ஆண்டுகளாக காணாத வறட்சியை சந்தித்து வருகின்றன. அதிகப்படியான வெப்பம் காரணமாக காட்டுத்தீ ஸ்பெயின், பிரான்ஸ், போர்ச்சுகல் போன்ற நாடுகளில் பரவுகிறது. அது மட்டுமல்லாது மண்ணில் ஈரப்பதம் பெரிய அளவில் குறைந்துள்ளதால் வேளாண் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஐரோப்பாவின் பொருளாதாரம் எதிர்காலத்தில் பெரிதும் பாதிக்கப்படும் என்று பருவநிலை மாற்றம் பற்றிய நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாததால் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து நோவக் ஜோகோவிச் விலகியுள்ளார். வரும் 29ஆம் தேதி தொடங்க உள்ள அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜோகோவிச் விளையாட இருந்த நிலையில், அமெரிக்காவிற்கு வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டியது கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஜோகோவிச் தனது ட்விட்டர் பதிவில் வருத்தம் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் பங்கேற்க சென்ற நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாததால் ஜோகோவிச் வெளியேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது.